அடடா நான் உருட்டுன உருட்டுல இருட்டுல சூரியன் தெரியுமாடா புல்லாத பீட்டர கூட. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம வந்து கைன்மாஸ்டர் அப்படின்னு யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் அந்த கிரியேட்டிங்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 9.16 அந்த ரேஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிலோ வாங்க, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படி கொஞ்சம் கிலோ வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிவிஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஒரு 4 செகண்ட் வச்சுங்க. வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கிலோ வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் டிவிஷன் வந்து 1.5 வச்சுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஒரு டோட்டல் ஃபோட்டோ வந்து ஒரு 11 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த வெகுநட்டு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் எனபிள் கொடுத்துங்க. எல்லா ஃபோட்டோக்கும் வந்து எனபிள் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ரைட் வாங்க, இந்த கிளிப் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன கிராஃபிக்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்னா, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த இன் அனிமேஷன் இந்த எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிங்க. இந்த எஃபெக்ட் எப்படி டவுன் பண்ணுதுன்னா, இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் வாங்க, இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் 3வது பார்த்தீங்களா எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தோன்னா 5 கொடுத்துங்க. ஓகே டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கிராஃபிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஓப் பண்ணிங்க. இதில் வந்து 6 கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் ஓப் பண்ணிங்க. இதில் வந்து 3 கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து 4 கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 எஃபெக்ட் தான், 3, 4, 5, 6 இந்த 4 எஃபெக்ட் தான் மாற்றி 1 by 1 ரெண்டு முடிக்கும். எல்லா ஃபோட்டோக்கும் வந்து 1 by 1 ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பக்கத்தில் ப்ளஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன எஃபெக்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்களா க்ளீன் மல்டி ஸ்க்ரீன் இந்த எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிங்க. இது எப்படி டவுன் போதுன்னா, இந்த மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணிங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் வாங்க, இந்த கிராஸ் ஸ்பிளிட்டுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. ஓகே, இதில் கொஞ்சம் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 by 1 செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கொடுத்துங்க, எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. சூப்பர், டிக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் ஓப் பண்ணிங்க. செகண்ட் கொடுத்துங்க, ஓகே டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் ஓப் பண்ணிட்டு 3 கொடுத்துங்க. ஓகே, அது நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஓப் பண்ணிங்க, இதில் 4 கொடுத்துங்க. சூப்பர், இந்த மாதிரி அடுத்து ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நீங்கள் வந்து மாற்றி கூட எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க, ரெண்டு முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்தப்போ நம்ம வந்து லெடிக்கல் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ரெடியாக போகும், லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க ஆல்மேட்டியாக டவுன்லோடிங் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. ஓகே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த லெடிக்கல் வீடியோ லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு
அப்படி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுங்க, கொஞ்சம் லைட்டாக ஜூம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு அப்படி கீழே இறக்கி வச்சுங்க, ஃபஸ்ட்டு அப்படியே ரைட் வாங்க, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்துங்களா இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுதுங்க, கொடுத்த போய் டிக் கொடுதுங்க, டிக் நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பார்ட்டிகல் டைம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங் வந்துங்க, வந்த பிறகு லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஓகே ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிட்டு டெம்பர் டச் பண்ணி அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கொடுத்த பிறகு அப்படியே ரைட் சைடு வாங்க, லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துங்க, கூடுதல் போய் டிக் கொடுத்துங்க, ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, வீடியோ சூப்பர் எடிட் பண்ணாச்சு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே பாருங்கள் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு எந்த ஃபார்முலா சப்போர்ட் ஆகுதோ அதில் வச்சுட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.